எந்த சுகம் இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவித்து வெளியே வந்து விட வேண்டும். அப்படி எனக்கு எந்த பழக்கமும் இல்லப்பா அப்படின்னா சந்தோஷம் புதுசா போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க இருக்கிற பழக்கத்துல இருந்து இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும். அப்ப இறைவன் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் செகண்ட் செக் பாயிண்ட் எல்லாம் கடந்து வரணும். எது? இந்த ஆசை, சுகம், துக்கம், பேரு, புகழ், பணம், இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர வேண்டும். உலக மயக்கத்தில் உலகம் எனும் இருளில் ஐம்புலன்களும் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சுகத்துக்கே தேடி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர என்ன நடக்குது அப்படின்ன கூடிய அலசி ஆராயக்கூடிய அந்த தன்மையை நாம் இழந்து விட்டோம். எப்படி உங்க ஸ்டைலுக்கு சட்டையை மாத்தி மாத்தி போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சட்டைக்கு பேர் உடல். அப்ப அந்த உடலும் நீங்க கிடையாது. நீங்க எல்லாம் யாரு? லைட். இப்ப இந்த லைட் ஏன் தெரிய மாட்டீங்கன்னா இருள் என்பது சூழ்ந்துள்ளது. தம்பி நல்ல வெளிச்சமா தான் இருக்கு, இருளா இருக்குன்றீங்க. நீங்க நினைக்கிற அந்த இருள் இல்ல குருஜி. இந்த இருள் என்ன அப்படின்னா அறியாமை எனும் இருள். இத்தனை வருஷம் இருளியாடா நம்ம இருந்தோம், இப்படி ஒரு ஆங்கில நம்ம திங்க் பண்ணவே இல்லைன்ற அதுக்கு பேர் தான் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க குருஜின்றாங்க இல்ல, அதுக்கு பேர் அதுதான் அறிவு கண்ணை திறக்கிறதுன்றது. அதுதான் எது? வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். என்னோட பேர் மகாலட்சுமி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு மேரேஜ் பத்தி இது எதை பத்தியுமே ஒரு தெளிவே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து மேரேஜ் பத்தி கேட்டீங்கன்னா ரெண்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுல இருக்கிற உண்மை என்னன்றது எங்களுக்கு வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. எங்க அப்பானா யாரு? எங்க மகாவிஷ்ணு பிரதர் தான். அவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு எங்களுக்கு அந்த பஞ்சாயத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அந்த விஷயத்துல. ஸோ நான் வந்து அவர் எப்படி வந்து நான் வந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட நான் பிள்ளடா, நான் எல்லாருக்கிட்டையும் இந்த சத்தியத்தை கொண்டு சேர்ப்பேன் அப்படின்ட்டு அவர் எப்படி ஒரு வைராகியமாக இந்த இறைப்பணியை செய்கிறாரோ அதே போல் நான் மகாவிஷ்ணு பிரதரோட பிள்ளடா, நான் வந்து இந்த சத்தியத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்ப்பேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் இதுதான் சத்தியம். இது வந்து சத்தியம் கசக்கத்தான் செய்யும். இன்ஃபேக்ட் வந்து என் குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் அவனை டேக் கேர் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் வந்து இருக்கேன். அவன் சின்ன பையனாக இருக்கான். இல்லாட்டிலாம் உண்மையிலுமே சொல்கிறேன், இந்நேரம் அவன் வந்து ஒரு பெரிய பையனாக இருந்தால் நான் பரம்பூர் ஃபவுண்டேஷன் அந்த வாலண்டியராக கூட நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, ரொம்ப ஒரு ஈகராக இருக்கேன் அந்த இறைப்பணியெல்லாம் வந்து நானும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சுகம் இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவித்து வெளியே வந்து விட வேண்டும். அப்படி எனக்கு எந்த பழக்கமும் இல்லப்பா அப்படின்னா சந்தோஷம் புதுசா போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க இருக்கிற பழக்கத்துல இருந்து இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும். ஏன் வெளியே வரணும்? முதல்ல ஏபிசிடி படிச்சாதானுங்க ஜட்டு வரைக்கும் படிக்க முடியும். ஏபிசிடியே தெரியாம 24வது கேள்வியை ஸ்ட்ரைட்டா கேளுங்கன்னா எங்க இருந்து கேக்குறது? அப்ப இறைவன் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் செகண்ட் செக் பாயிண்ட் எல்லாம் கடந்து வரணும். எது? இந்த ஆசை, சுகம், துக்கம், பேரு, புகழ், பணம், இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர வேண்டும். நான் சொல்வது புரிந்ததா? அதெல்லாம் இப்போ எனக்கு ஆசை பூரா. நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்னு உங்க மனசுல இருக்கு. ஆனால் அதுக்குண்டான பணம் இல்லை, அதனால வாங்கலை. இல்லை ஒவ்வொரு டைம் கேக்கு சாப்பிடும்போது எவனோ ஒருத்தன் தட்டி விட்டுறான், இல்லை ஏதோ ஒரு வேலை வந்துடுது அப்படின்னா அந்த கேக்கே சாப்பிட முடியாமல் உங்கள் உயிர் போகுதுன்னா ஒரே ஒரு டைம் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை மட்டும் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டுமே அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? இப்படித்தான் நீ அனுபவிக்காத ஆசைகள்லாம் கடைசியில் மொத்தமாக வந்து நிற்கும்.
அப்ப என்ன பண்ணணும், ஒன்னு அனுபவிச்சு அதை கடக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அது பொய் அப்படின்ற தன்மையோட மனசுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி புரிய வச்சு அந்த ஆசையிலிருந்து விடுபட வைக்க தெரியணும். விசாரம்ங்கிறார் இத. வள்ளலாரும் ரமண மகரிஷியும் இதை ஆத்ம விசாரம் என்று சொல்கிறார்கள். அதாவது நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க சாப்பிட்டும் இது வேண்டாம், இதுவளதான் டேஸ்ட்னு வெளியே வரலாம். எப்போ வெளியே வர முடியும், இது சுகமா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வெளியில வர முடியாது. சாப்பிடும்போது இதுல என்ன இருக்கு, டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இதை சாப்பிட்டா என்ன நடக்குது, இதுல கால்சியமும் கிடையாது விட்டமின்ஸும் கிடையாது, இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிப்பு எதை போடுறான், சர்க்கரையை தான் போடுறான். சர்க்கரை உடம்புக்கு நல்லதா கெட்டதா, மேக்சிமம் கெட்டதா. அப்புறம் என்ன கருமத்துக்கு இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆஹா அப்ப இது இது டேஸ்டா இருக்குன்னு நம்ம இவ்வளவு நாள் பொய்யா நினைச்சுட்டு இருந்திருக்கோம் போலன்ற அந்த புரிதல் தானே உங்களை அந்த ஆசையில இருந்து விடுவிக்குது. அதான் ஞானம்ன்ற எத்தனை இதுக்கு புரியுது, விழிப்புணர்வு. அதுக்கு பேர் என்ன, விழிப்புணர்வு. சாப்பிடும் போது விழிப்புணர்வு, அனுபவிக்கும் போது விழிப்புணர்வு, செக்ஸ் வச்சுக்கும் போது விழிப்புணர்வு, தொடும் போது விழிப்புணர்வு, தூங்கும் போது விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு உணர்வில் விழிப்பாக இருக்கும் போது அது வேணுமா வேணாமான்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதெல்லாம் அனுபவிக்காம நீங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அதை கவனிக்க மாட்டீங்க. சாப்பிட சாப்பிட சுகமா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஃபேட் போடும், கொலஸ்ட்ரால் போடும், சர்க்கரையை சாப்பிட சாப்பிட சர்க்கரை வியாதி வரும், இன்னும் தேவையில்லாத நோய் எல்லாம் பூரா வரும். அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டை சாப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருப்பீங்க பிளாக் ஃபாரஸ்ட்டுக்காகவே. கடைசி காலத்தில் பிளாக் ஃபாரஸ்ட்னாலே சாவீங்க. இதுதான் நடக்கும் தம்பி. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கே இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்கங்க. உடல் சுகம், கை சுகம், கால் சுகம், சரக்கு, தம்மு, வேற ஏதாவது பொருள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டி, ஏதாவது ஏதாவது ஹேபிட்டு, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் அனுபவிக்கும் போது பொய்யென்ற தன்மையோடு நீங்கள் அனுபவிக்க வேண்டும், இல்லை என்றால் அதில் சிக்கிக் கொள்வீர்கள். ஸோ இந்த உலகம் சார்ந்த சுகம் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுன்றக்காக கொடுக்கல. இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டு இதுல நிரந்தரம் இல்லைன்ற 6ஆம் அறிவை பயன்படுத்தி தொலைங்க அப்படின்றது தான் அதெல்லாம் கொடுத்துருக்கான். இது ஒருத்தன் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, தானே தன்னோட அறிவுனால உணரணும். ஆனா நீங்க உணரல. அப்ப என்ன, இதை சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவனுக்கு தான் வழிகாட்டி, குரு, இல்லை என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அதனாலதான் அப்படி ஒருத்தனை கொண்டு வராங்க. ஏன் இதை சொல்லித்தரணும்ல, யாருமே சொல்லித்தரலன்னா எப்படி தானே ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கு அறிவு இருந்தாலும் உலக மயக்கத்தில் உலகம் எனும் இருளில் 5 புலன்களும் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, சுகத்துக்கே தேடி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர என்ன நடக்குது அப்படின்ன கூடிய அலசி ஆராயக்கூடிய அந்த தன்மையை நாம் இழந்து விட்டோம். எத்தனை இதுக்கு புரியுது, உலக மயக்கத்துல இருக்கீங்க. எல்லாரும் எதுல இருக்கீங்க, எங்க போய் உலக மயக்கத்துல இருக்கும்போது இவ்வளவு தூரம் எங்க போய் டெப்தா போய் ஆராய்ச்சி பண்றது முடியுமா, ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அப்போ நீங்க இந்த உலக மயக்கத்திலேயே இப்படி போதையிலேயே சுத்தும் போது ஒருத்தன் வந்து உட்கார்ந்து வாழ்க்கைனா என்ன, ஆத்மானா என்ன, மனசுனா என்ன, இப்படி உண்மையை உணர்ந்த ஒருவன் உங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அந்த விழிப்பே வரும். ஆஹா, இத்தனை வருஷம் இருள்லியாடா நம்ம இருந்தோம், இப்படி ஒரு ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணவே இல்லைன்ற. அதுக்கு பேர் தான் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க குருஜின்றாங்கல்ல, அதுக்கு பேர் அதுதான் அறிவு கண்ணை திறக்கிறதுன்றது. அதுதான் எது, நீ அனுபவித்த அனைத்தும் பொய் என்ற ஒரு ஞான உபதேசம் உங்களுக்கு எம் மூலியமா இல்ல யார் மூலியமா கிடைச்சாலும் அவன் தான் உங்களுக்கு பெரிய ஆள். ஒரு கிளி சொன்னாலும் அந்த கிளி தான் பெரிய ஆளு. ஒரு டயர் ஓட்டுற ஒரு பஞ்சர் ஓட்டுறவன் சொன்னாலும் அவன் தான் உங்களுக்கு பெரிய ஆளு. ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் சொன்னாலும் அவன் தான் உங்களுக்கு பெரிய ஆளு. ஏன், எங்க எவ்வளவு பெரிய ஒரு மாயையில சிக்கி அடுத்தடுத்த ஜென்மத்துல மாட்டி சாக போற நம்ம உயிரை காப்பாத்தி இது பொய்யின்ற ஞான உபதேசத்தை கொடுத்து உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான சுகம் என்ன அப்படின்ற பாதை பக்கம் திருப்புறவன் இறைவனுக்கு மேல என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க. ஆனால் அந்த அகங்காரம் சொல்லி கொடுக்கறவனுக்கு வரக்கூடாது, கேட்கிறவனுக்கு வரக்கூடாது. இதுதான் பியூட்டி இதுல. புரியுதா நான் சொல்றது? ஏன், ஏன்னா இறைவனின் படைப்பில் அனைத்தும் ஈக்குவல் தான். எதுக்கும் சளைச்சது கிடையாது, எதுவுமே எதுவும் எதற்கும் சளைத்தது கிடையாது. ஏன், எல்லாமே அருட்பெருஞ்சோதி தானே குருஜி, எஸ்ஆர்னோ எல்லாமே அவன் தானே. ஒரு பேருக்கு இப்ப சொல்றேன், சேத்தன் குமார் வெங்கட்,
ஜனன், ராமச்சந்திரன், ராஜசேகரன், கோபிகிருஷ்ணன், ராஜசேகர், கவிதா, யுவன், பேர் தான் வேற வேற. இப்ப இத்தனை பேர் சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாரும் யாரு? மனுஷங்களா? ஒளி. இவங்கெல்லாம் யாரு? ஒளி. ஒளி உடலாக உருமாறி இருக்கிறது. அந்த உடலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது, பேர் சொல்லி கூப்பிட்டா தானே திரும்புறீங்க. அப்ப பேர் நீங்க கிடையாது, உடலும் நீங்க கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்துல வேற உடல்ல இருந்தீங்க. அப்ப இந்த உடல் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உடல். மாயாண்டி சித்தரை தான் சொல்லுவாரு, சட்டையும் பாரு, உடல்னு கூட சொல்ல மாட்டார். உடல் என்னன்னு சொல்லுவாரு, சட்டை, சட்டையை கழட்டிட்டுமா பாரு. எப்படி உங்க ஸ்டைலுக்கு சட்டையை மாத்தி மாத்தி போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சட்டைக்கு பேர் உடல். அப்ப அந்த உடலும் நீங்க கிடையாது. நீங்க எல்லாம் யாரு? லைட். இப்ப இந்த லைட் ஏன் தெரிய மாட்டீங்கன்னா, இருள் என்பது சூழ்ந்துள்ளது. தம்பி நல்ல வெளிச்சமா தான் இருக்கு, இருளா இருக்குன்றீங்க. நீங்க நினைக்கிற அந்த இருள் இல்ல குருஜி. இந்த இருள் என்ன அப்படின்னா, அறியாமை எனும் இருள். அறியாமை எனும் இருள்னா என்ன? சுகம் துக்கம்னா என்னன்னே தெரியாம, எதுக்கு பிறந்திருக்கோம்னே தெரியாம, இறைவன் தான் அனைத்தையும் இயக்குகிறான், அவன் ஒரு திருவிளையாடலை நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த திருவிளையாடலில் நாம் உண்மையை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வெளியே வர வேண்டும். இல்லைன்னா அந்த கேம், இந்த லூப்ல சிக்கி போன்றது தெரியாம, நான் தான் அனைத்திற்கும் காரணகர்த்தா, நான் தான் அறிவாளி, என்கிட்ட தான் சொத்து இருக்கு, என்கிட்ட தான் பணம் இருக்கு, நான் தான் என் பிள்ளைய பெத்தேன், நான் தான் என் பிள்ளைய வளர்த்தேன், இது நான் சம்பாரிச்ச காசு, இது ஏன் காரி, இது ஏன் வீடு, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் உயர்ந்தவன், இப்படி நினைக்கிறீங்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் அறியாமை, இக்னோரன்ஸ். சரி, இப்ப நான் என்ன பண்றது? கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணணும் உங்க உடம்ப. என்ன தம்பி சொல்றீங்க, அப்ப கை தனியா கால் தனியா வெட்டணுமா? அப்படி கிடையாது. உங்களது ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். புரிந்ததா? இப்படி ஒவ்வொரு அணுவையும் மாற்றி அமைக்கும் போது உயிர் போகும். வழி எப்படி போகும்? ஆல்ரெடி உயிர் போகும் தான் உங்ககிட்ட வந்தேன், இங்கேயும் வந்து ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், மறுபடியும் உயிர் போகுன்றியடா. வேற வழி இல்லை, புரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட பொய் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க இப்ப கொஞ்சோண்டு வழியை தாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த வழியவே தாங்க முடியாம நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உள்ளதும் போச்சுரா லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியதுதான். நான் உங்க அப்ப என்ன தம்பி, இப்போ யோகம் என்பது இப்போ பணம் காசு பேரு புகழ் இதெல்லாம் வராது, இதெல்லாம் வரும், உங்களுக்காக விதிக்கப்பட்டது தானா தேடி வரும். ஆனா எதுக்காகவும் நீங்க ஓடக்கூடாது. உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு நடக்க வேண்டியது தானா நடக்கும். இதுதான் கேம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.